ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் திஸ் இஸ் இக்பால் எக்ஸாம்பிள் நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் பார்க்க போகிறோம் இங்கேயும் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது இன்டர்வல் இங்கே லிமிட்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்குது ஆனால் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படினுச்சுனா அது ஈவன் ஃபங்க்ஷனா இல்லை ஆர்ட் ஃபங்க்ஷனாக நம்ம செக் பண்ணி ஆகணும் ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஐன்னு எடுத்துக்கலாம் ஐ ஈக்குவல் டி ஆஃப் மைனஸ் லாக் டூ டூ ப்ளஸ் லாக் டூ இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் டி எக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்போது எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போடுங்க இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் மை மாடுலஸ்க்குள்ள மைனஸ் இருந்தால் என்ன வேணும் அது ப்ளஸ் எக்ஸாக தான் மாறும் ப்ளஸ் ப்ளஸ்ஸாகிடுச்சா அப்போ என்ன திருப்பி நம்மளுக்கு கிடச்சிருக்கு எஃப்ஆஃப் எக்ஸ் தான் கிடச்சிருக்கு அப்போனா இது என்னது இ ஃபங்க்ஷன் ஃபங்ஷன் தேர் ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இவன் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா கொஸ்டின் ஃபஸ்ட்டு எழுதுங்க இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் லாக் டூ டூ ப்ளஸ் லாக் டூ இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸை எப்படி எழுதிக்கலான்னா டூ இன்ட்டு ஒரு இதை நெகட்டிவ் பார்ட்டு ஜீரோ ஆக்கிடுங்க அவ்வளோதான் லாக் டூ இ பவர் மைனஸ் இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸை வேறு எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம் டூ அப்படி இருக்கட்டும் இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஃபார்மில் வந்து என்னென்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டெகிரேஷனில் இபவர் எக்ஸை பண்ணால் இபர் தான் எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்கோ அது கீழே எடுத்து போடணும் என்ன இருக்குது மைனஸ் ஒன்று இருக்கா அந்த மைனஸ் ஒன்று கீழே எடுத்து போடணும் அப்புறம் ஜீரோ டூ லாக் டூ சரியா ஓகே இந்த மைனஸை வெளியே எடுத்துருங்க அப்போ மைனஸ் டூ இபவர் மைனஸ் எக்ஸ் ஜீரோ டூ லாக் டூ இப்போ லாக் டூவை இ எக்ஸுக்கு பதிலாக நம்ம அங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்போ என்ன ஆகும் இ பவர் மைனஸ் லாக் டூ மைனஸ் இ பவர் ஜீரோ ஜீரோவுக்கும் நெகட்டிவ் பாசிட்டிவ் கிடையாதுனால வரும் ஜீரோனே போட்டுக்கலாம் ஓகே லாகில் இந்த ஃப்ரெண்டில் ஏதாச்சும் நம்பர் இருந்துச்சு அது என்ன பண்ணலான்னா அது ஃபார்மில் என்னன்னா என் லாக் எம் அப்படி இருந்துச்சுன்னா லாக்யம் இந்த எண் வந்து என்ன ஆயிடும் பவருக்கு போயிடும் ஸோ அதை தான் இங்கே பண்ண போகிறோம் எண்ணுக்கு பிள்ளை என்ன இருக்குது மைனஸ் ஒன்று இருக்குது மைனஸ் வெறும் மைனஸ்னா என்ன அர்த்தம் அதுக்கு மைனஸ் ஒன்றுன்னு அர்த்தம் அப்போது அதை நான் ஃப்ரண்டில் கொண்டு போகிறேன் நல்லா கவனிச்சிட்டே வாங்க லாக் சாரி ஈ பவர் லாக் டூ இந்த பவர் மைனஸ் ஒன்னு இருந்து மேலே போயிடும் சரியா இப்போ ஒரு ஜீரோனா ஒன்று எனி திங் இப்போ ஒரு ஜீரோ ஒன்று ஓகே மைனஸ் டூ லாக் டூ பவர் மைனஸ் 1 எக்ஸ் பவர் மைனஸ் 1, என்னென்னா ஃபார்மில் வந்து 1 பை எக்ஸு 2 டூ பவர் மைனஸ் என்ன ஆகிரும் ஒன் பை டூ ஆயிரும் இ பவர் லாக் 1 டூ ஒன் பை டூன்னு எழுதிக்கலாது ஒன் பை டூ மைனஸ் ஒன் அதே மாதிரி இ பவர் லாக் எக்ஸ் ஃபார்மில் என்னென்னா வெறும் தாங்க இந்த இலாகும் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் வெறும் x தான் அப்போது இங்கே என்ன இருக்கு, மைனஸ் டூ இயும் லாகும் கேன்சல் ஆயிடும் அப்போ ஒன் 2 டூ மட்டும்தான் இருக்கும் ஒன் பை டூ மைனஸ் ஒன் அப்போது மைனஸ் டூ ஒன்னில் ஆஃப் போச்சுன்னா எவ்வளோ ஆஃப் ம பெரிய நம்பர் மைனஸா அப்போ மைனஸ் ஓகே அப்போ இந்த டூக்கும் இந்த டூக்கும் கேன்சல் ஆகிடும் மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் ஒன் that's all answer. இது புரியலன்னா இங்கே டூ இன்ட்டு மைனஸ் 1. ஒன் மைனஸ் டூ இன்டூ ஒன் டூ பை டூ அப்போ என்ன வரும் மைனஸ் ஒன் பை டூ அப்படி கூட போட்டுக்கலாம்